வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன விடையை பார்த்தீங்கன்னா, தளபதி 63 அதாவது பிகில்ல வந்து விவேக் சார் நடிக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவரே பல பேட்டிகள சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, பழைய விஜயை பார்ப்பீங்க, அதாவது 2000 விவேக் சாரும் விஜய் சாரும் நிறைய படத்தில் நினைச்சு நடிச்சிருப்பாங்க. எல்லா படத்திலுமே காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனா ஒரு கெமிஸ்ட்ரி எனக்கும் விஜய் சாருக்கும் பார்ப்பீங்கன்னு விவேக் சார் சொல்லியிருந்தாரு. அந்த விதத்துல இப்ப அவரோட கேரக்டர் பிகில் என்ன அப்படின்னு ஒரு ரிலீஸ் ஆயிருக்குது. ஐ மீன் நமக்கு தெரிய வந்திருக்க சோர்ஸ் மூலமா, அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, தளபதி 63 பிகில் அதுல தளபதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 130 நாளுக்கு மேல கழிச்சுட்டு ஒரு 70-75 நாள் கண்டினியூவா ஷூட் பண்ண காலம் எல்லாம் இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்காரு. நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொல்லியிருப்போம், அந்த ப்ராஜெக்ட் மேல தளபதி அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் மேலையும் சரி, அந்த ஸ்கிரீன் பிளே மேலையும் சரி. அந்த வகையில அந்த படத்துல ஏற்கனவே ஆனந்தராஜ் நடிக்கிற நம்ம எல்லாத்தையும் தெரியுங்க. ஆனந்தராஜ் கேரக்டர் வந்து த்ரூ அவுட்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிகில் தளபதி அவர்கள் ரெண்டு கேரக்டர் நடிக்கிறாரு தெரியும். அது அப்பா கேரக்டர் பிகில் கூடயும் ஆனந்தராஜ் வருவாரு, பையன் கேரக்டர் மைக்கேல் கூடயும் ஆனந்தராஜ் வருவாரு. இது எப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம்னா, பிகில் இருக்காருன்னா அவர் பெரிய ஆளா ஊர் தலைவரா ஒரு ரவுடியா அந்த ஏரியாவில் இருக்காருன்னா அவருக்கு பையன் இருப்பாரு. அந்த பையன் தான் சிறு வயசா இருக்குள்ள மைக்கேல். பிகில் கூட ஆனந்தராஜ் இருக்காருன்னா மைக்கேல் கூடயும் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, நல்ல ஒரு காமெடி, ஒரு பையனா பார்த்து அவர் வளர்த்திட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். சப்போஸ் பிகில் இல்லாத காலகட்டத்தில் மைக்கேல் கூட அவர் கண்டினியூ ஆவார்னு நம்ம ஏற்கனவே கெஸ்ட் பண்ணியிருந்தோம். யோகி பாபு, யோகி பாபாவோட கேரக்டர் என்னன்ட்டு நம்ம இனிமே சோர்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் அதை சொல்றேன். இருந்தாலும் யோகி பாபு வந்து கேரக்டர் பாத்தீங்கன்னா அவரோட ஷேடு ஒரு பிளாக் ஷேடு தீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிகில் கூட அப்பா கேரக்டர் கூட இருப்பாருன்னு எனக்கு ஒரு தோணுது. இருந்தாலும் காமெடியா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே எடிட்டர் ரைட்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படம் காமெடி நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கனால தளபதி அவர்களும் நல்லா காமெடி பண்ணிருக்காரு கூட. யோகி பாபு வந்து எந்த விஜய் கூட இருப்பாரு, என்னோட கெஸ்ட் வந்து பிகில் கூட இருப்பாரு தான். ஆனா மேக்சிமம் தவிர எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மைக்கேல் கூட தான் இருப்பாருன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்ப ரீசெண்டா விகன் மூட்ஸ்ல அவரோட இன்டர்வியூ பாத்திருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, 100 நாட்கள் தளபதி கூட இருந்திருக்கேன், அது ரொம்ப முக்கியமான கேரக்டர், கூட ஒரு என்டர்டைன்மெண்ட் கேரக்டர், ஜாலி கேரக்டர் சொல்லியிருந்தாருங்க. இத்தனை ஜாலி கேரக்டர், இவ்வளவு காமெடி இருக்கக்குள்ள விவேக் சார் இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்திருக்காரு. அவருக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கும், ஏன்னா விவேக் வந்து நல்ல ஒரு பெரிய ஆக்டர், அவருக்கான ஸ்கோப் கொடுக்கணும் படத்துல. அப்படிங்களா அட்லி எங்க வந்து ஸ்கோப் வச்சிருப்பாரு, ஏன்னா யோகி பாபு ட்ரெண்டிங்ல இருக்கனால எப்படி மிஸ்மேட்ச் ஆனாலும் அவர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆயிரும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா அங்கதான் அட்லி அவருக்கு கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. வேற ஒன்னும் இல்லைங்க, விவேக் சார் வந்து டெல்லியில ஒரு டீமோட கோச்சா வராருங்க. டெல்லியில ஒரு லோக்கல் டீம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபுட்பால் டீம், அங்க அந்த டீமுக்கான கோச்சா வராரு. இந்த பிகில் படம் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், இருந்தாலும் தெரியலாம் சொல்லிடுறேன். ஒரு ரியல் ஃபுட்பால் லீக் எந்தெந்த இப்ப சென்னையில் நடக்கும், பெங்களூர் நடக்கும், ஹைதராபாத் நடக்கும், டெல்லியில் நடக்கும், முக்கியமான ஃபைனல் லீக் போச்சுன்னா வெளிநாட்டு நடக்கும், நிறைய கிரவுண்ட் நடக்குங்க. அப்படி நடக்கிற எல்லா லீக் மேட்சையும் ஒவ்வொரு கிரவுண்ட் நடக்கிறதையும் கிட்டத்தட்ட தத்ரூபமா ஷூட் பண்ணிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படின்னா டெல்லியில ஒரு மேட்ச் போகும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், டெல்லியில ஒரு ஷெடியூல் போச்சு, ஒரு 20 நாட்கள் ஷெடியூல். அங்க வந்து தளபதி அவர்கள் வந்து விவேக் சார் மீட் பண்ண போறாரு. அங்க அவங்களுக்கும் நடக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு காம்பினேஷன் ரொம்ப ஃபன்னா இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க இன்ஃபர்மேஷன். விவேக் சார் அவர்கள் டெல்லியில ஒரு ஃபுட்பால் டீமுக்கு ஒரு கோச்சா இருக்காருங்க. இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபேஸ்புக் ட்விட்டர்ல பாக்குறவங்க மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம், தேங்க்ஸ்.